லோ பட்ஜெக்ட்டு சூப்பர் ஹிட்டு ஃபேமிலி ஸ்டோரி. இப்போ தேவையான இந்த சூழ்நிலைக்கு தேவையான படம், ஃபேமிலியோட ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை பார்க்கலாம். அருமையான திருப்பங்கள், சூப்பர் ஹிட் படம், சூப்பராக இருக்கும் படம். புது இயக்குனர் மாதிரி தெரியல, நல்லா பண்ணியிருக்காரு, அருமையாக போகுது, இசையும் சூப்பராக இருக்கும் படம். படம் நல்லாயிருக்கு, இந்த படம் நல்லாயிருக்கு, பார்க்கலாம். இப்போ இருக்கிற காலத்துக்கு இந்த மாதிரி படம் நல்லா இருக்கும், பார்க்கலாம். படம் என்னது சூப்பர், சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்தது, படம் அருமையாக இருக்கணும், படம் ஓகே, படம் நல்லா இருக்குங்க, படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, எல்லாமே இருக்கு அதில். முதல் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ கும்பகோணத்தில் ஒரு கும்பகோணத்தை மையப்படுத்தி இந்த கதை எடுத்திருக்காங்க. இங்கே உள்ள ரவுடிசம், அதில் ஒரு அண்ணன், அந்த அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி, தங்கச்சி கூட இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க. நல்லாயிருக்கு படம், நல்லாயிருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் ஜாலியாக ஜோக்காக போனாலும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப சீரியஸாக இருக்குது மூவி. முதல் படம்னு தெரியல அவருக்கு, டைரக்டருக்கு. பின்னணி இசையும் நம்ம சௌந்தர்யனுடைய இசையும் சிறப்பாக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்திருக்கு படம், சிறப்பாக இருக்குது, பாராட்டுகள், நன்றி. ஃபஸ்ட் ஹாஃப் போட செகண்ட் ஹாஃப் பெண்டர்ஸ் நல்லா சூப்பர் படம், நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. கம்யூனிசம் வாழ்க, கம்யூனிசம் வாழ்க. மஞ்சகுரி படம் நல்லா இருக்கு, மஞ்சகுரி படம் நல்லா இருக்கு. இந்த படம் வந்து 2013-2009 இந்த மாதிரி காலகட்டத்தில் எடுத்த படம். காதலை வந்து கம்யூனிஸ்டம் கலந்துருக்கிறதுனால எல்லோரும் காதலிக்கணும், அதை விட்டுட்டு ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து இதை மாதிரி போகிற அந்த வாழ்க்கை பாதையை மாற்றி நல்ல ஒரு குடும்பமாகவும் எல்லாரும் ஒரு சமத்துவமாகவும் வாழ்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு கதையாகவும், இளைஞர்களுக்கு நல்ல காமெடி சந்தோஷம் இது எல்லாத்தையுமே கலந்து எடுத்திருக்காங்க. அரங்கன் சின்ன தம்பி அவங்க முதல் படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க சார், நல்லா எடுத்திருக்காங்க. நம்ம கும்பகோணத்தை நல்லா சுற்றி காமிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. இதில் எங்கள் அண்ணன் வந்து முக்கியமான வந்து ஏஎஸ்பி வேடத்தில் நடிச்சிருக்காங்க, அவங்களோட ஆக்ஷன் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ஐயா, நான் ஒரு ரிட்டையர்டு ஹெட்மாஸ்டர், கும்பகோணம் நகராட்சியில் 45 ஆண்டு வேலை செஞ்சுவேன், படம் அதிகமாக பார்க்க மாட்டேன். இந்த படத்தை பார்த்த உடனே ராஜ நாயகத்தினுடைய கதையும் அவருடைய ஒய்ஃபு கதையும், கிராம பாணியில் ஒரு மனிதர்கள் எப்படி நடக்கணும், காதலில் எவ்வளவோ ஒரு பற்றாக இருக்கிறாங்க, அதே நேரத்தில் ஒரு அண்ணனை எப்படி கத்தியை எரிய சொல்லியிருக்காங்க, அண்ணன் திருதியும் அவங்களுடைய கட்ட பஞ்சாயத்தினுடைய சூழ்நிலைகள், இரு கொலைகளுக்கும் காதலுக்கும் இந்த பெரிய ஏழைகளுக்கும் அது எதிரியாக போயிடுச்சு. பிறகு அவர் ஒரு கம்யூனிஸ்ட் ஆகி மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு உத்தமமான படம். இந்த படத்தை பார்த்து ஒரு தலைமை சொல்லுகிற, எல்லாரும் தங்கைகளை காப்பாற்றுவார்கள், எல்லாரையும் காப்பாற்ற வர்றது உலகத்திற்கு ஒரு ஒருங்கிணைந்த அருமையான படம். நீ அமெரிக்காவில் போய் எடுக்கலாம், சந்திர மண்டலத்தில் எடுக்கலாம், ஒரு கிராம பாணியில் நடக்கிற குடிகாரருடைய பேச்சும் ஒரு சாரப்பாம்பு மனிதனாக இருந்தவர்களுடைய செயல்பாடுகளும், மக்களுடைய பஸ்ஸில் ஏறும்போது குடிச்சு விட்டு ஏறுறதும், மற்ற காரியங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு சீர்திருத்தமான படம், எளிமையான படம், ஆனால் கருத்துள்ள படம். ராஜநாயகத்துக்கும் கமலாவுக்கும் என்னுடைய முழு நன்றியையும், இப்பேற்பட்ட கிராமங்களுடைய கும்பகோணத்தை பொறுத்தளவு கட்ட பஞ்சாயத்து ஒழிக்கிறதுக்கு ஒரு நல்ல பாடமாக அமைகிறது. நான் ரிட்டையர்டு ஹெட்மாஸ்டர், நகராட்சி பெண்கள் பள்ளி தலைமை ஆசிரியர், 45 வேலை பார்த்தவன். இது உங்களுடைய எல்லாருடைய பார்வையிலும் என்னுடைய அன்பான இந்த படத்தினுடைய வாழ்த்தையும், அவர் கதை எழுதின அம்மாவுக்கும், அவருடைய ராஜநாயகத்தினுடைய முயற்சிக்கும், அவர் வில்லனாக நடித்த எல்லா செயல்பாடுகளும், அதில் என் பையன் ஒரு டிஎஸ்பியாக போலீஸ் சப்இன்ஸ்பெக்டராக இருந்த விரட்டி போலீஸ்காரர்கள் அராஜகத்தை அழிக்கிறதும் எங்களுக்கு சிறப்பாக வந்தது. இது வந்து அரசாங்கத்திற்கு போலீஸ்காரர்களுக்கும் ஒரு வெற்றி படம். வாழ்க வளமுடன், 100 ஆண்டு வாழ்க. இப்படம் ஆலமரம் மாறி செழித்து ஓங்கி பூவா பூத்து கொடியாக காத்து, ராஜநாயகமும் கமலாவும் வாழ்க வாழ்க என்னைய மனமாற வாழ்த்துக்கிறேன். எனக்கு 78 வயசாகிடுச்சு. நகராட்சி பெண்கள் பள்ளி தலைமை ஆசிரியர், கும்பகோணம்.